ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக் தமிழ் ஹண்டர். இது ஃபோட்டோஷாப் பேசிக் டு அட்வான்ஸ் டியூட்டோரியல் 2. ஓகே, இதோட பார்ட் 1 சீரீஸை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் வந்து முக்கியமான 3 விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரப்போகிறேன். அதில் வந்து 2 விஷயம் டூல்ஸ் பற்றினதாக இருக்க போகுது. ஓகே, இந்த 3 விஷயத்தையும் வந்து நீங்கள் தெரிஞ்சு கொண்டாலே போதும், உங்களுக்கு ஃபோட்டோஷாப் ஈஸியாக இருக்கும். அதே வேளை இந்த 3 விஷயமும் தான் ஃபோட்டோஷாப்பில் அதிகமாக எல்லோரும் பயன்படுத்துவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் அப் டு இன்ட்டு வரங்காட்டியும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப் நல்லா புரியும். ஸோ வாங்க, இப்போ நாங்கள் வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் எங்களுடைய டெக் தமிழ் ஹண்ட்ரட் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதான்னு சொன்னால் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் மலத்தி ஆல் என பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க தினம் தினம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப நாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ அந்த 3 விஷயம் எதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல் வந்து எதுன்னு சொன்னால் மூ டூல். ஸோ மூ டூலுடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து வி. ரெண்டாவது கோபி அண்ட் பேஸ்ட். மூன்றாவது வந்து மார்க்யூ டூல். மார்க்யூ டூலுடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து எம். ஓகே, இந்த 3 பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் மூ டூலை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து மூ டூலை பற்றி பார்க்கலாம். மூ டூலை பற்றி பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை நான் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் இந்த ஆர்ட் போர்டை எப்படி சரியான முறையில் க்ரியேட் பண்ணுறதை பற்றி நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் நான் மேலே ஐபட்டில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அதை நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி இந்த ஒரு ஆர்ட் போர்டை சரியான முறையில் க்ரியேட் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நாங்கள் மூ டூலை பற்றி பார்க்கலாம். மூ டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு ஆப்ஜெக்டையோ அல்லது ஒரு இமேஜையோ எங்களுக்கு வந்து மூவ் பண்ணுறதுக்கு இந்த மூ டூலை பயன்படுத்துவாங்க. ஸோ அதை எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஒரு இமேஜை இம்போர்ட் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். இமேஜை இம்போர்ட் பண்ணுறது எப்படின்ட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு என்னென்னா ஃபைல் போங்க. ஃபைல் போய்த்து நீங்கள் ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தா உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நான் வந்து இந்த இமேஜை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்தோம்னா இது வந்து இன்னொரு பேஜில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதை வந்து நான் இந்த ஸ்லைடுக்கு, இந்த ஆர்ட் போர்டுக்கு நான் கொண்டு வரணும். இந்த ஆர்ட் போர்டில் இருக்குது. ஸோ இந்த ஆர்ட் போர்ட்லேருந்து இந்த ஆர்ட் போர்டுக்கு நான் வந்து மூவ் பண்ணணும். அதுக்கு தான் இந்த மூவ் டூலை பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த நாங்கள் இப்போ இந்த இமேஜை வந்து இப்படி எங்களுக்கு மூவ் பண்ண முடியாது. ஓகே, இதுக்கு வந்து ஏன் காரணம் சொன்னால், நீங்கள் பக்கத்தில் பாருங்கள், இந்த லேயர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் சொல்லி போட்டு பக்கத்தில் இந்த லாக் சிம்பிள் போட்டிருக்கும். இது வந்து லாக் பண்ணப்பட்டிருக்கு, பேக்ரவுண்டாக லாக் பண்ணப்பட்டிருக்கு. அதுதான் எங்களுக்கு வந்து இதை மூவ் பண்ண முடியாது. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த லாக் சிம்பிளை ஒருத்தரம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து லேயராக மாறும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக அதை மூவ் பண்ணலாம். நீங்கள் இதை மூவ் பண்ணும்போது இந்த மூவ் டூலை வச்சு தான் மூவ் பண்ணணும். மூவ் டூலை அப்படியே கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இங்கே கொண்டு வரலாம். ஓகேயா? ஓகே, இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தடில் வந்து இமேஜை இம்போர்ட் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த ஃபைல் போங்க. திருப்பியும் ஃபைல் பேத்திட்டு கீழே பாருங்கள், ப்ளேஸ் எம்பேடட் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இந்த ப்ளேஸ் எம்பேடட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஸோ இந்த ஃபைல் இருக்கிற இடத்துக்கு வரும். அப்போ நீங்கள் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணிட்டு ப்ளேஸ் பண்ணால் இங்கே வந்து அது ஃபுல்லாக ப்ளேஸ் ஆயிரும். ஓகே, இப்போ இது வந்து பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த மேலே ரைட் கிளிக் இருக்குது, ரைட் கிளிக் கொடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய கீபோர்டில் என்டரை தட்டுங்க. தட்டினா இந்த இமேஜ் வந்து ஃபிட் ஆயிரும். ஸோ இங்கே இந்த இமேஜுக்கும் இந்த நாங்கள் இந்த மூ டூலை வச்சு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண இந்த இமேஜுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், இது வந்து லேயர் வைஸாக இருக்குது. உங்களுக்கு முன்னுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த இமேஜ் வந்து லேயராக இருக்குது, பாருங்கள், லேயராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்னவாக இருக்குது, இது வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது. நாம் இந்த ப்ளேஸ் பண்ண பார்த்த இந்த இமேஜ் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது. பாருங்கள், ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட், இது வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். சாரி, ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை பற்றி நான் உங்களுக்கு வந்து வேறையாக தனியாக வீடியோ போட்டுறேன்.
ஓகே. இப்போ இந்த இமேஜ் எங்களுக்கு வந்து சரியாக எடிட் பண்ண முடியாது, ஓகே. இது எங்களுக்கு எடிட் பண்ணணும் அப்படி, இந்த இமேஜ் எங்களுக்கு எடிட் பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த இமேஜில் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கன்வெர்ட் டு லேயர்ஸ் பாருங்கள், கன்வெர்ட் டு லேயர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணால் அதுவும் ஒரு லேயர்ஸாக மாறும். இப்போ உங்களுக்கு எஸ் கேட்கும், நீங்கள் எஸ் கொடுத்துருக்கோங்க. எஸ் கொடுத்த உடனே அதுவும் ஒரு லேயராக மாறும். ஓகே, இப்போ இந்த இமேஜை லேயராக மாற்றிட்டோம். ஸோ மூவ் டூலில் விசேஷம் என்னென்னு சொன்னால், எங்களுக்கு ஒரு இமேஜையும் அல்லது ஒரு ஆப்ஜெக்ட் எங்களுக்கு வந்து மூவ் பண்ணலாம். அதோட இன்னொரு வேரியும் பண்ணலாம். என்னெண்டா, ஒரு ஆப்ஜெக்டை எங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணலாம். பாருங்கள், இதான் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒரு இமேஜை வந்து சரியான முறையில் ஸ்கேல் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய கீபோர்டில் ஷிஃப்டை அழுத்திட்டு இந்த கோர்னரில் வச்சு நீங்கள் அப்படியே வந்து டிக்ரீஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த இமேஜ் ஈக்குவலாக டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னால் ஷிஃப்ட் அழுத்திட்டு நீங்கள் இழுத்தீங்கன்னு சொன்னால் ஈக்குவலாக அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதை வந்து கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். நோட்ஸ் இருந்துன்னு சொன்னால் நோட்ஸில் வந்து நீங்கள் குறிச்சிக்கொள்ளுங்கள். ஓகே, இப்போ அடுத்தது வந்து நீங்கள் பாருங்கள், இந்த இமேஜ் உங்களுக்கு வேண்டிய இடத்துல வந்து நவட்டி வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் மூவ் டூலுடைய ஸ்பெஷல். ஓகே, மூவ் டூல் இன்னொரு விஷயத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. மூவ் டூலை வந்து கோபி பேஸ்ட் பண்ணுறதுக்கும் பயன்படுத்துவாங்க. ஸோ அதை எப்படின்னு வந்து நான் ரெண்டாவது செக்ஷனில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ உங்களுக்கு மூவ் டூலை பற்றி தெரிஞ்சிருக்கும். மூவ் டூலை வந்து எங்களுக்கு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணலாம். ஒரு இமேஜையோ அல்லது ஒரு ஆப்ஜெக்டையோ உங்களுக்கு வந்து அந்த இடம் இந்த இடம்னு மாற்றி மாற்றி வைக்கலாம். ஓகே, இதுதான் மூவ் டூலுடைய ஸ்பெஷல். இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது, நான் அதை வந்து ரெண்டாவதில் சொல்லித்தரேன். ஸோ இப்போதைக்கு வந்து நீங்கள் மூவ் டூலுடைய ஸ்பெஷலை வந்து நீங்கள் புரிஞ்சு கொண்டிருப்பீங்க. ஸோ ரெண்டாவது செக்ஷனை நாங்கள் பார்க்கலாம். ரெண்டாவது செக்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோபி அண்ட் பேஸ்ட். ஃபோட்டோஷாப்பில் நாம் எப்படி எப்படியெல்லாம் கோபி பேஸ்ட் பண்ணலாம் பற்றி இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மூவ் டூலை வச்சு உங்களுக்கு கோபி பண்ணலாம். நான் உங்களுக்கு முதல்ல சொல்லேன் தானே, மூவ் டூலில் இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்ட்டு, அதுதான் இது. ஸோ நீங்கள் மூவ் டூலை வச்சு கோபி அண்ட் பேஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் மூவ் டூலை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எந்த இமேஜை கோபி பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜில் வந்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட கீபோர்டில் ஆல்ட் ALT ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட மவுஸை வந்து கொஞ்சம் எடுத்து பாருங்கள். உங்களோட மவுஸ் கல்சர் வந்து டபுளாக தெரியும், பிளாக் அண்ட் ஒயிட்டில் தெரியும். அப்படி தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் அந்த இமேஜ் உங்களுக்கு வந்து கோபி பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் அப்படியே உங்களோட மவுஸை வச்சு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, கோபி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை வேணாலும் கோபி பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண தான் உள்ளது. அதுவும் இந்த ஆல்ட் கீயை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு தான் இந்த கோபி அண்ட் பேஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு எத்தனை கோபி வேணாலும் உங்களுக்கு எடுக்கலாம். ஓகே, ஓகே, மூவ் டூலை வச்சு எப்படி கோபி பேஸ்ட் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, நான் இதெல்லாம் டீல் பண்ணுறேன். ஓகே, ரெண்டாவது மெத்தட் எப்படின்னு சொன்னால், நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த இமேஜை கோபி பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை கோபி பண்ணிவிட்டு அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய கீபோர்டில் Ctrl+C Ctrl+V அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இமேஜ் வந்து கோப்பியாக இருக்கும். பாருங்கள், கோப்பி ஆகிட்டு. பொதுவாக வந்து Ctrl+C Ctrl+V வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. அதே இது தான் இங்கேயும் ஃபோட்டோஷாப்லேயும் யூஸ் பண்ணுறாங்க, இந்த Ctrl+V Ctrl+C. ஓகே, இப்போ ரெண்டு மெத்தடில் வந்து நாங்கள் கோப்பி பண்ணுறதை பற்றி பார்த்துருக்கோம். மூணாவது மெத்தட் என்னென்னு சொன்னால், இப்போ நான் வந்து இந்த இமேஜ் எடுக்கிறேன். இப்போது இந்த இமேஜை நான் கோப்பி பண்ணி காட்டுறேன். இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதுவும் வந்து கீபோர்டில் தான் உள்ளது. கீபோர்டில் வந்து நீங்கள் Ctrl+J ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இமேஜ் கோப்பி ஆயிரும். ஆனால் அந்த கோப்பி வந்து உங்களுக்கு வேறு இடத்துல பேஸ்ட் பண்ணாமிக்கி அதே இடத்துல பேஸ்ட் ஆகிருக்கு. பாருங்கள், இந்த பாருங்கள், இது கோப்பி ஆகிருக்கு கண்டிங்களா. இப்போ நான் வந்து Ctrl+J திருப்பி கொடுக்குறேன். எத்தனையோ கோப்பி நீங்கள் வந்து அதை பார்க்கணும்னு சொன்னால் லேயரில் பார்க்கலாம். பாருங்கள், லேயரில் இந்த லேயர் வந்து பாருங்கள், லேயர் 1 2 3 4 5 கோப்பிஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா எடுத்து காட்டுறேன். பாருங்கள், 5 கோப்பிஸ் இருக்குது. இந்த பாருங்கள், 3 வந்துருக்கா, 4 5. ஓகே, அப்போ 5 கோப்பி இருக்குது. இல்லை பாருங்கள், என்ன ஷார்ட் ஃபார்ம், Ctrl+J. ஓகே, இந்த மூணு சப்ஜெக்டை வச்சு நாங்கள் ஃபோட்டோஷாப்பில் வந்து கோப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு கோப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறது எப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ கடைசி லாஸ்ட் விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். லாஸ்ட் ஆகுது என்னென்னு சொன்னால், இந்த மாதிரி கியூ டூல்.
ஸோ மர்க்யூ டூலோட ஷார்ட் ஃபார்ம் வந்து எம். ஸோ இது என்ன டூல்னு சொன்னால் செலெக்ஷன் டூல்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னால் நான் வந்து இதெல்லாம் டிலீட் பண்ணுறேன் பாருங்கள், நிறைய காப்பி பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் நான் டிலீட் பண்ணுறேன். ஓகே, எனக்கு வந்து இது ஒண்டிந்தா போதும், இதுலேயும் ஒண்டிந்தா போதும். ஓகே ஓகே, இப்போ இந்த மர்க்யூ டூலில் வந்து என்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள். மர்க்யூ டூல், மர்க்யூ டூலோட ஷார்ட் ஃபார்ம் வந்து எம். ஓகே, இதை வந்து நீங்கள் மர்க்யூ டூலில் நீங்கள் கீழே இந்த மர்க்யூ டூலில் நீங்கள் கொண்டு போனீங்கன்னு சொன்னால் கீழே பார்த்துங்க இந்த அரோ மார்க் கொண்டு இருக்கு பாருங்கள், இந்த அரோ மார்க்கை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ரெண்டாக பிரியும் பாருங்கள், ரெக்டாங்குலர் மர்க்யூ டூல், எலிப்டிக்கல் மர்க்யூ டூல். ஸோ இந்த ரெண்டு டூல்ஸ் இதில் இருக்கும் சரியா, ரெண்டு டூல்ஸை வந்து நாங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெக்டாங்கிள் மர்க்யூ டூலில் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன், கிளிக் பண்ணிவிட்டு இதில் என்ன விசேஷம் சொன்னால் நாம் ஒரு சப்ஜெக்டை வந்து க்ரோப் பண்ணுறதுக்கு, செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு இது வந்து பயன்படும். பாருங்கள், நான் வந்து இதை அப்படியே செலக்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து இது அப்படியே செலக்ட் ஆகணும். செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், இது செலக்ட் ஆகிட்டு இதை வந்து நான் கட் பண்ணி எடுக்கணும்னு சொன்னால் மூவ் டூல், இந்த மூவ் டூல் இருக்கா, மூவ் டூலில் செலக்ட் பண்ணிவிட்டு இது எனக்கு அப்படியே கட் பண்ணி எடுக்கலாம். ஓகே, கட் பண்ணியாச்சு, கட் பண்ணி இப்போ நான் வந்து இதை கண்ட்ரோல் டி கொடுக்குறேன், அப்போ வந்து டி செலக்ட் ஆயிரும். கண்ட்ரோல் டி கொடுத்தேன்னு சொன்னால் இந்த ஃபோட்டோவும் இந்த இமேஜும் இந்த இமேஜும் ஒரே இதில் வரும் பாருங்கள், ஒரே லேயரில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை மூவ் பண்ணால் இந்த இமேஜும் மூவ் ஆகும். ஓகேயா, ஓகே ஒன்றாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இன்னொரு மெத்தடில் வந்து இதை எங்களை கட் பண்ணலாம், அதையும் அதையும் நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இதுலேயும் வந்து எங்களுக்கு கோப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணலாம். ஓகே, நான் கண்ட்ரோல் இதை கொடுத்து திரும்பவும் இந்த மாதிரியே கொண்டு வரேன். ஓகே, இப்போ செலக்ட் பண்ணியாச்சு, செலக்ட் பண்ணிட்டு நாங்கள் கோப்பி பண்ணுறதுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணோம், அந்த கீபோர்டில் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு நாங்கள் ஒரு கோப்பி பண்ணோம் தானே, அதே மாதிரி இங்கேயும் மூவ் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அப்படியே இதை கோப்பி பண்ணி இங்கே எடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து இங்கேயும் கட் ஆகாத மாதிரி இருக்கும், அதே மாதிரி இங்கே எங்களுக்கு கோப்பி பண்ணி வந்திருக்கும். ஓகே, இந்த இமேஜையும் பாருங்கள், நான் கண்ட்ரோல் டி கொடுத்து பார்த்தா இதுவும் ஒரே லேயரில் தான் இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து இது ஒரே லேயரில் இல்லை, எனக்கு தனித்தனி லேயரில் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு இன்னொரு கோப்பி பேசணும் மெத்தட் இருக்குது, அது நான் வந்து உங்களுக்கு கோப்பி பேஸ் மெத்தடில் நான் சொல்லி தந்திருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள் அப்படின்ட்டு திருப்பி நான் வந்து இதை இருந்த மாதிரியே வைக்கிறேன். இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சு இது எப்படி செலக்ட் பண்ணினேன்ட்டு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன், செலக்ட் பண்ணியாச்சா. இப்போ வந்து கீபோர்டில் கண்ட்ரோல் ஜே, கண்ட்ரோல் ஜேயை ப்ளஸ் பண்ணினா நீங்கள் இந்த லேயரில் பாருங்கள், உங்களுக்கு புது லேயரை வந்து ஓப்பன் பண்ணிங்க பாருங்கள், லேயர் ஒன் அப்படின்னு போட்டுக்க பாருங்கள். இப்போ இதை நீங்கள் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி இமேஜ், இது ஒரு தனி இமேஜ். இப்போ புரிஞ்சுதா, இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு எப்படி தனி இமேஜாக இதை வந்து காப்பி பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லி. ஸோ மூவ் டூலை வச்சு எங்களுக்கு இதை மூவ் பண்ணலாம், இந்த மர்க்யூ டூலை வச்சு எங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணலாம். மர்க்யூ டூலில் வச்சு செலக்ட் பண்ணினத்தை எங்களுக்கு மூவ் டூலை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போது இதில் வந்து ரெண்டாவது டூலை வச்சு நாங்கள் பார்க்கலாம். ஓகே, நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டூலை வச்சு பார்த்தோம் ரெக்டாங்கிள் டூலை, இப்போ நாங்கள் வந்து இதில் எலிப்டிக்கல் மர்க்யூ டூலை பற்றி பார்க்கலாம். ஸோ இதை வந்து நாங்கள் கிளிக் பண்ணியாச்சு. எலிப்டிக் ஏன் இதை வந்து எலிப்டிக்கல்னு சொல்கிறாங்க, ரவுண்டுன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன் எலிப்டிக்கல்னு சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ ரவுண்டுன்னு சொன்னால் இதுதான் ரவுண்ட். ஓகே, இது ரவுண்டுன்னு சொல்லலாம். அப்போ இப்படி எங்களுக்கு சில நேரம் ஒரு ஆப்ஜெக்ட் வரும் எலிப்டிக்கலாக. ஸோ எங்களுக்கு வந்து ரவுண்டாகவும் வேணும் எலிப்டிக்கலாகவும் வேணும்னு சொன்னால் அதுக்கு தான் எங்களுக்கு இதை எலிப்டிக்கல்னு சொல்லி தந்திருக்காங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ரவுண்டாக ஒரு ஒன்றை நான் கட் பண்ணி காட்டுறேன், அதுவும் அதே மாதிரி இதே விதத்தில் தான் கட் பண்ணுறது, ரவுண்டாக உங்களுக்கு செட் பண்ணி தரேன். இப்போ ரவுண்டாக எப்படி எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் சும்மா இப்படி கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரியே தான் வரும், இந்த ரவுண்டாக வராது, ஒரு மாதிரியே வரும். உங்களுக்கு சரியான முறையில் அது ரவுண்டாக வரணும்னு சொன்னால் நீங்கள் வந்து கீபோர்டில் ஷிஃப்ட் அழுத்திட்டு நீங்கள் பிடிச்சிங்கன்னு சொன்னால் சரியான முறையில் அது வந்து ரவுண்டாக செலக்ட் ஆயிரும். ஓகே, பாருங்கள் இப்போ ரவுண்டாக சரியாக செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரவுண்ட் செலெக்ஷனை பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் இதையும் கட் பண்ணி எடுக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும், இதை வந்து மூவ் டூலுக்கு மாற்றி கோப்பி பண்ணி உங்களுக்கு கோப்பி பண்ணி எடுக்கணும்னு எடுக்கலாம். ஸோ இது ஏன் எடுக்கலைன்னு சொன்னால் நான் வந்து இந்த லேயர் ஒன்னில் தான் இதை வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இமேஜ் வந்து
லேயர் 1 காப்பி ஃபைலில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ மூவ் பண்ணால் எனக்கு வந்து மூவ் ஆகும் பாருங்கள். ஓகேயா? ஸோ இங்கே நாங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், மூவ் டூட பயன்பாடும் இந்த எலிப்டிக்கல்ட பயன்பாடும் உங்களுக்கு அதோட எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் எப்படி கோப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ இந்த மூணு பயன்பாடும் நீங்கள் தெரிஞ்சுன்னு சொன்னால் ஒரு இமேஜ் உங்களுக்கு வந்து வேண்டிய மாதிரி கோப்பி பண்ணி உங்களுக்கு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து நான் அந்த மூணு சப்ஜெக்டையும் உங்களுக்கு வந்து சொல்லி தந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னென்னு சொன்னால் மூவ் டூல். மூவ் டூலில் பயன்பாடு என்ன, அதே மாதிரி கோப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறது எப்படின்ட்டு, அடுத்தது வந்து இந்த மார்க்கி டூல் பற்றி உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஸோ இந்த மூணு டூல்ஸையும் வச்சு, இந்த மூணு மெத்தட்டையும் வச்சு நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணி பாருங்கள். ஓகே, ஆனால் இப்போ உங்களுக்கு மூணு விஷயத்தை சொல்லி தந்திருக்கேன், அதே மூணையும் நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அதிகமாக ப்ராக்டிக்கல் பண்ண தான் அதில் வந்து உங்களுக்கு புது புது விஷயங்கள், புது புது ஐடியாக்கள் வரும். ஓகே, இன்றைக்கியான வீடியோ இவ்வளோ தான். ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து இன்னொரு டூல்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னால் நீங்கள் எங்களுடைய டெக் தமிழ் ஹண்ட்ரட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிரயோசனமாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து இதை படித்து கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் என்றென்றும் அம்ஹர்.